ஹலோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வந்திருக்கோம் லியோ படத்துக்காக. இப்போ உலகமே எதிர்பார்த்துருக்க இந்த தருணம் போய் நம்ம உள்ளே பார்க்கலாம் எவ்வளோ மாசாக இருக்குன்ட்டு. இன்ட்ரோ கிளைமேக்ஸு 200%, அந்த நடுவில் நடக்கிற கதை தான் கிளைமேக்ஸ். திரும்பினா ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. பிஜிஎம் தான் ஒரு படத்தை எங்கே போய் நிறுத்துறது. அனிருத்தினால தான் இந்த படம் எங்கேயோ போக முடியுது. 1000 கோடி வேணால் டவுட். ஆனால் வந்து லியோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கே தெரியும், தளபதி ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஆள்ற ஒரு லியோ இஸ் அ பேடாஸ். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு மேடம். நல்லா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. எப்போவுமே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல மனிதன்னா எங்கள் அண்ணன் தளபதி விஜய். தமிழ் சினிமாவின் சிங்கம், அடுத்த சூப்பர் ஸ்டார். என்றைக்குமே மாசுனா எங்கள் அண்ணன் தளபதி மட்டும்தாங்க என் உயிர் அண்ணன். என்றைக்குமே தளபதியை பார்த்தால் துல்லாத மனம் துள்ளும். கடைசி சீனு வேறு லெவலு சம்பவம், சரியான சம்பவம் படத்தில். மாசு கரெக்டாக அடிச்சுன்னா சென்சாரில் வந்து கொஞ்சம் பேட் வாட்ஸாக மேம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும்மா. எங்கள் தலைவர் படமாச்சே, கேட்கலாம்ப்பா. கேட்கவே தேவையில்ல, படம் சூப்பர். நான் தலைவர் ரசிகர்தான். அது சீன் கட் பண்ணலாம், படம் சூப்பராக இருக்கு. நான் தலைவர் ரசிகர், தலைவர் ரசிகர் நான் சொல்ல, படம் செம. தளபதி சம்பவம் உறுதி. வேற லெவலில் இருக்கு படம். சூப்பர், கைதி விக்ரம் படம் மூணுமே ஒன்றா கலந்துருக்கிறான் படத்தை. செம்மையாக இருக்கு படம். படம் நல்லா இல்லை, கேக்கு தான் நல்லா இருந்தது. மஜா மஜா தான். ஜாட்வி கோரு கேஜிஎஃப் டூலாக வருதுங்க படத்தில். லியோ டூ வெயிட்டிங் தலை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. அல்டிமேட் சூப்பராக இருக்கும்.